Hi everyone. என்னடா வீடியோ கிளிக் பண்ணோடனே பாத்ரூம் தானா? இந்த விவகாரமே எனக்கு வேணாம்ப்பா சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாரும் ஸ்கிப் பண்ணாங்க, ஒரு தரமான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட இருக்குது. இந்தோனேஷியா நாட்டுக்கும் ஒரு இன்னொரு நாட்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த நாட்டுக்கும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேவா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை, அதாவது அந்த பழங்குடி மக்களில் வந்து யாராச்சும் போகிறதும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து மூணு நாட்கள் மட்டும் அந்த தம்பதி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமே யூஸ் பண்ணக்கூடாது, கழிவறையே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு சட்டம். இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கணும் தோணும், பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக பார்க்கலாம். மலேசியாவுக்கும் நடுவில் அந்த ஒரு எல்லைப்பகுதி, ரெண்டு நாடுகளுக்கும் எல்லைப்பகுதி இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வந்து போர்னியோ இந்த மாதிரி ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திடாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறாங்க. அந்த மக்களில் வந்து எப்பயும் போல் எல்லாரும் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இந்தோனேஷியாவில் வந்து ஒரு சில பழங்குடி மக்கள் வந்து இருக்கிறாங்க, அதில் வந்து திடாங்குன்றவங்க வந்து ஒரு வித்தியாசமான பழங்குடி மக்கள் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் எல்லா மனுஷங்களை போல் தான் வந்து வாழ்வாங்க. அவங்கள்ட்டையும் கார் இருக்கும், பைக் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். காட்டுக்குள்ளெலாம் போய் எல்லாம் வாழ மாட்டாங்க, ஓகேவா? எல்லா பழங்குடி போல் வாழ்வாங்க. அவங்க ஒரு இன மக்கள்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த மக்கள் வந்து என்ன ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உலக நாடுகளே வந்து அந்த ஒரு திடாங்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழங்குடி மேலே தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். என்னென்னா அந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆனக்கப்புறம், அதாவது அந்த திடாங்குன்ற பழங்குடியில் வந்து ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ வந்து கல்யாணம் ஆனக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமே வந்து இருக்காது, ஓகேவா? கழிப்பறையே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, கழிப்பறையே இருக்காது. அதுவும் இல்லாமல் வந்து சொந்தக்காரவங்களே வந்து சொல்லிடுவாங்களாம், நீங்கள் வந்து 3 நாட்கள் வந்து கழிப்பறையை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, 3 நாட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி வந்து இவங்க வந்து சரி ஓகே ப்ரோ, இந்த தம்பதியர் வந்து ஒருவேளை அந்த சொந்தக்காரவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் எங்கிட்டாச்சும் போய் அவங்க போய் பாத்ரூம்லாம் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் வந்து ஒரு இது வந்து வச்சுருக்காங்க, அதாவது அந்த சொந்தக்காரவங்க வந்து அவங்க கண்ணில் விளக்கணையை ஊற்றிக்கிட்டு அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த தம்பதியோட சொந்தக்காரவங்களே வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி அவங்க பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தெரிவாங்களாம். அவங்க மேலே வந்து 2 கண்ணுமே வந்து இருக்குமா, அவங்க வந்து கழிப்பறையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காவல் காப்பாங்களாம், ஓகேவா? எனக்கே வந்து கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் எப்படி ப்ரோ 3 நாளும் வயிற்றுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு இதுவும் வேறு சொல்கிறாங்க. என்னென்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா, ஒரு லிமிட்டாக ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்களா, அதுவும் வந்து ரொம்ப இந்த வயிற்றை கலக்கிற மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா, லிமிட்டாக கொஞ்சோன்னு தான் வந்து சாப்பாடு அந்த 3 நாட்களுக்குமே கொடுப்பாங்களா, அதுக்கடுத்து வந்து தண்ணி கொடுப்பாங்களா, ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சரி ஓகே, இது ஏன் பண்ணுறாங்க, இதுக்கு காரணம் இருக்கணுமே அப்படி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அது காரணம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா மூடநம்பிக்கை. என்ன மூடநம்பிக்கைனா, இப்படி அதாவது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம்ல, நம்ம இதுலேயும் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அவங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து 3 நாட்கள் வந்து பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வந்து அந்த கல்யாணம் புது தம்பதியர்கள் அப்படி வந்து பண்ணாங்கன்னா அவங்களோட குழந்தை வந்து நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து டைவர்ஸ் ஆகலாம், அதுக்கடுத்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து சீக்கிரமாகவே இறந்து போயிடலாம், இவங்களுக்கு பல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூடநம்பிக்கை, அதாவது அவங்க கொஞ்சம் நம்புகிறாங்க, ஓகேவா? இது பண்ணாதான் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், அதுவும் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து ஒரு சவாலை வந்து ஜெயிச்சிட்டாங்க, இங்கே வந்து இந்த 3 நாள் வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து இந்த ஒரு டாஸ்க் இந்த ஒரு சேலஞ்சை வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு வாழ்க்கையிலே ஒரு சாதனை பண்ண மாதிரியா, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஒரு பழங்குடி மக்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த 3 நாட்கள் முடிஞ்சக்கப்புறம் எப்படியோ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டாங்க. அந்த 3 நாட்கள் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தம்பதியர் அந்த 2 பேரையுமே ஆணும் பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி பாத்ரூம் கணிச்சு விடுவாங்களாம்.
எல்லாருமே வந்து சேர்த்து கை தட்டி பூவெல்லாம் தூவி விட்டு பாத்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டு அவங்களை குளிப்பாட்டி திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து பாத்ரூமை வந்து யூஸ் பண்ண விட்டுறாங்களே, அதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பாத்ரூம் கதையாக இது ரணகலமான ஒரு கதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது நம்ம சேனலில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஒரு ஐடி இருக்குது, அந்த ஒரு ஐடியை வந்து நான் போடவா வேணாவா நம்ம யூடியூப் சேனலில் அப்படின்றத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது மூலிமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? உங்கள் இது தான் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து போடுறேன். ஏன் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் யூடியூப்பில் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பற்றி பேசணும், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதில் டைப் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் யூடியூப்பில் போடவா வேணான்றதை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் மட்டும் வீடியோ போட முடியாது, ஏன்னா எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வீடியோ போட முடியல. 30ஆம் தேதிக்கு அடுத்து வீடியோ வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். நிறைய வீடியோக்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக 30ஆம் தேதியிலேருந்து வெறித்தனமாக வீடியோ வரும், வாக்கு கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம நானும் டெய்லி இப்படி தான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் வீடியோ போட முடியல, அது என்ன பண்ணுறது? சரி, வச்சு பாய்.